ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற எல்லா எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய அதாவது டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய பொருளாதார வினாக்கள் எக்கனாமிக் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி படிக்கிறது அவங்க என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டுக்கலாம்னு கூட தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இராணுவம் மற்றும் பொது கடனுக்கான வட்டியினை செலுத்துதல் டேஸ் ஆகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வளர்ச்சியற்ற செலவு ஸோ அதுக்கு பி ஆன்சர் சரியானது அடுத்த கொஷின் பாருங்கள் தாராள மயம் தனியார் மையம் உலக மாதிரி வளர்ச்சி துவக்கிய ஆண்டு அதாவது எல்பிஜி லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் இது எப்போ வந்து தொடர்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு இது எல்லாருக்குமே தெரியும் புக்லேயே இருக்குது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் திருப்பி திருப்பி இந்த கொஷின் வந்துட்டே இருக்கும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அதாவது ஐஆர்டிபின் சாட்ஃபார்ம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதுக்குடியே அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க இது எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது அடுத்த கொஷின் பாருங்கள் அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்று விதத்தை அறிவிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது அஃபிஷியல் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதை வந்து எந்த வங்கி வந்து அறிவிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய ரிசர்வ் வங்கின்றதான் இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேவா ஒரு சில நேரம் மைய வங்கின்னு கொடுத்துருப்பாங்க அதுவும் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் பிரதம மந்திரியின் முத்ரா யோஜனா அதாவது பிஎம்எம்ஒய் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் அதாவது வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஸ்கீம் இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிரதமர் மோடி அவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது அடுத்த பாருங்க பாருங்கள் த ஃபாலோயிங் அதாவது பொறுத்துக்க நாக்பூர் திட்டம் இது வந்து எந்த கொஷின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு டு அறுபத்தி மூணு வரைக்கும் இருந்திருக்கும் அடுத்து ரெண்டாவது பாம்பை திட்டம் பாருங்கள் பாம்பே திட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டு எண்பத்தொன்று வரைக்கும் இருந்திருக்கும் அடுத்து மூணாவது லக்னோ திட்டம் பாருங்கள் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருக்கும் அடுத்து தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி திட்டம் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஸோ இது நாளையும் கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்த கொஷின் பாருங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இது நேஷ்னலைஸ்டு அதாவது தேசியமயமாக்கப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரிசர்வ் வங்கி எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அடுத்த கொஷின் பாருங்கள் வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு அதாவது ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் இந்த ஆக்ட் வந்து எப்போ உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அடுத்த கொஷின் பாருங்க இந்தியாவில் உணவு உற்பத்தி அதிகமானாலும் சமீப காலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணமாக இருப்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிக கடன்பட்ட நிலை தான் அவங்க அதிகமாக போராட்டம் செய்கிறதுக்கு காரணம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் அதிக கடன்பட்ட தான் சரியான ஆப்ஷன் அடுத்த கொஸ்டின் பாருங்க நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஸை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் போக்குவதற்காக குறிக்கோள் கொண்டுள்ளது எந்த பார்த்தீங்கன்னா வறுமை அதாவது பாவர்ட்டி தான் வந்து ஒழிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நித்தி ஆயோக் ஸோ அதை அப்படியே கேட்டிருக்காங்க இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் ஆனால் எக்கனாமிக் ரிலேடாக இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டிஎஃப்எஃப்டி என்றால் என்ன அப்படின்னு அதனோட அப்ரிவிஷன் கேட்டிருக்காங்க நம்பிக்கையுடன் தரவு இலவச ஓட்டம் அதாவது டேட்டா ஃப்ரீ ஃப்ளோ வித் ட்ரஸ்ட் சி ஆப்ஷன்னா சரியான ஆப்ஷன் அடுத்த கொஷின் பாருங்கள் மத்திய புள்ளியில் அமைப்பால் நடத்தப்படும் வருடாந்திர தொழில் அறிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டின் படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகளில் முதல் இடத்தை பிடித்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த மாநிலம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஓகேவா அடுத்த கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூன்றாம் ஆண்டில் இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க எத்தனை சதவீதம்னு பார்த்திங்கன்னா பதினோரு சதவீதம் இது ஸ்கூல் புக்கில் இருக்குது ஸோ நோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் இதோட வருஷம் கேட்டிருக்காங்க இந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழுன்றது தான் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கான காலம் ஓகே இந்த ஐந்தாண்டு திட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டிலேருந்து இருந்து நம்ம எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்டிலேருந்து நம்ம எடுத்துருப்போம் இது வந்து யார் வந்து அறிமுகம் செய்துன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் தான் அறிமுகம் செய்யப்பட்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்ட ஆண்டில் அனைத்து வரி வருவாயையும் மையம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே பயிரக்கூடியதாகிவிட்டது எந்த வருஷத்துலேருந்து வரி வருவாயை வந்து பகிர்ந்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஏடி ஸோ அந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆன்சர் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் அதிக அளவு மறைமுக வேலையின்மை நிலவும் துறை எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை அக்ரிகல்ச்சர் துறையில் தான் மறைமுக வேலையின்மை அதிக அளவு நிலவும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பருவகால வேலையின்மை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை தான் சொல்லுவாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு சில கொஷினில் கேட்டிருக்காங்க அது பின்னாடி பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காட் காட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர வர்த்தகம் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் ஐஎம்எஃப் ஐஎம்எஃப்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பவைகளை சமநிலைப்படுத்துதல் ஓகேவா அடுத்து தேர்டு பாருங்கள் ஐபிஆர்டி ஐபிஆர்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிதி வளர்ச்சிக்கான நிதிகளை தரக்கூடிய அமைப்பு தான் ஐபிஆர்டி அடுத்த நாலாவது யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நாடுகளுக்கு இடையே அமைதியை பேணுதல் ஸோ அதை நாளையும் மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் வரும் அடுத்த கொஷின் பாருங்கள் மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை மேலும் மூன்று பரிணாமங்களை உள்ளடக்கியது எந்த மூன்று பரிணாமங்கள்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம் கல்வி வருமானம் இந்த மூன்றை உள்ளடக்கியது தான் மனித மேம்பாட்டு அட்டவணை அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அடுத்த கொஷின் பாருங்கள் இந்தியாவின் சீரான அடையாளம் காணும் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது அதாவது உதை இதோட அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க யுனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அதாரிட்டி ஆஃப் இந்தியா இதுவும் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது சரியா சி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி என்பதன் பொருள் யாவை அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்காங்க நாலு பாயிண்ட் வாங்க இது மறைமுக வரியின் தொகுப்பாகும் ஆமாம் ஜிஎஸ்டி வந்து ஒரு மறைமுக வரி ஸோ ஃபஸ்ட்டு சரியாக இருக்குது அடுத்து ஒரே மாதிரியான தனி வரியாகும் ஸோ அந்த பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்கள் மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படுவதாகும் ஸோ இது பார்த்திங்கன்னா மத்திய அரசு மட்டும் விதிக்காது மாநில அரசுகளும் சேர்ந்து விதிக்கும் ஸோ மூணாவது பாயிண்ட் தப்பு நாலாவது பாயிண்ட் பாருங்கள் நுகர்வு புள்ளியில் செலுத்துவதாகும் ஸோ நாலாவது பாயிண்ட் சரி ஸோ அதில் எது சரியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு ஸோ இது மூணுமே சரியாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் மட்டும் சரியான ஆப்ஷன் அடுத்த கொஷின் பாருங்கள் பணக்கொள்கையின் கருவிகள் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்கி விகிதம் ரொக்க இருப்பு விகிதம் ஓகேவா இது மட்டும்தான் பணக்கொள்கையின் கருவிகள் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க வரி விகிதம் அதாவது டேக்ஸ் ரேட் வந்துட்டு இவங்ககிட்ட வராது ஓகேவா ஸோ அப்போ ஒன்றும் மூணும் மட்டும்தான் சரியான ஆப்ஷன் அப்படி பார்த்தோம்னா சி ஆப்ஷன் மட்டும் சரியாக இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் கீழ்்கண்டவற்றுள் புதிய தொழில் கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் யாவை இது என்னென்ன முறைகள் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில் உரிமம் அயல்நாட்டு முதலீடு பொதுத்துறை நிர்வாகம் ஸோ இந்த மூணு தான் சரியாக இருக்குது ஸோ சி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது இது அயல்நாட்டு வாணிப கொள்கை அதாவது ஃபாரின் ட்ரேட் பாலிசி வந்து வராது ஸோ அதை மட்டும் விட்டுட்டு ஒன்று ரெண்டு நாள் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் மக்கள் அடர்த்தி என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கிறார்கள் இது மக்கள் தொகையை அடர்த்தி இந்த கொஷின் ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக திட்டமோ அதனோட இயல்புகள் அதை பற்றி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு மென்ஷர் இந்தியா மென்டர் இந்தியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவு மற்றும் புத்தாக்கங்களை மேம்படுத்துதல் ஸோ ஒன்று இதை மேட்ச் த ஃபாலோயிங் போட்டுடலாம் அடுத்து பிஎம்எம்விஒய் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவுற்ற தாய்மார்களின் நலனை மேம்படுத்துதல் அடுத்து மூணாவது பாருங்கள் எஸ்பிஜிஒய் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற ஏழைகளுக்கு வங்கி மற்றும் காப்பீடு சேவைகளை அளித்தல் ஓகேவா அடுத்து நாலாவது பாருங்கள் பிஎம்யூஒய் அதாவது இது வந்துட்டு பிபிஎல் அதாவது இல்லங்களிலிருந்து இலவச எல்பிஜி இணைப்பினை பெண்களுக்கு வழங்குது அதாவது இலவச கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து வீட்டுக்கு வழங்குது அதான் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அதான் பிஎம்யூஒய்க்கான டெஃபினேஷன் அடுத்த கொஷின் பாருங்கள் மனித மேம்பாட்டு குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் என்பவரும் இந்தியாவைச் சேர்ந்த டாக்டர் அமர்த்தியா சென் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மேம்படுத்தினர் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதாவது மனித வள மேம்பாட்டு இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்த கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழாம் ஆண்டில் தமிழக பொருளியல் மற்றும் புள்ளியியல் இயக்குநரகத்தின்படி தமிழகத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதாவது தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி வந்து எந்த பிளேஸில் இருக்குதுன்னு கேட்குறாங்க எந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லாம் சரியாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணி எதுன்னு கேட்டிருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வெளியிடுதல் ஸோ ஒன்று வந்து சரியாக இருக்குது ரெண்டாவது பாருங்கள் மாற்று விதத்தை கட்டுப்படுத்துதல் ஸோ இதுவும் வந்து சரியாக இருக்குது மூணாவது பணத்தின் நடுநிலைமை ஸோ மூலம் வந்து பணத்தின் நடுநிலைமை வந்து வராது அடுத்து நாலாவது பாருங்கள் வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துதல் ஸோ நாலாவதும் சரியாக இருக்குது ஒன்று ரெண்டு நாலு வந்து சரியாக இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் இந்தியாவில் முன்மொழியப்பட்ட சேவை வரி சட்ட ஏற்பாடுகளுக்கு பின்வரும் அறிக்கையில் இது உண்மை இது இது உண்மையாக இருக்குதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் படிங்க மைய மற்றும் மாநில வரிகள் இரண்டும் விற்பனை நேரத்தில் சேகரிக்கப்படும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சரியாக இருக்குது செகண்ட் பாயிண்ட் படிங்க உற்பத்தி செலவில் மைய மற்றும் மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி மாற்றப்படும் ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்குது ஸோ போத் ஒன் அண்ட் ட்ரூ ஆர் ட்ரூ ரெண்டுமே வந்து சரி அடுத்த கொஷின் பாருங்கள் பொறுத்துக எம்ஆர்டிபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நியாயமற்ற வாணிப முறைகளை கட்டுப்படுத்துதல் ஸோ அதான் எம்ஆர்டிபி அடுத்து ஃபெமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அதுக்கு வந்து எது சரியானதுன்னு பார்த்திங்கன்னா அந்நிய செலவாணியை பராமரித்தல் ஸோ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா அந்த மேட்சத்தை ஃபாலோ ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து மூணாவது தொழில் தகராறு சட்டம் இதுக்கு வந்து எது சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா தொழில் அமைதியை ஊக்குவித்தல் அடுத்து நாலாவது செல்வ வரி செல்வ வரிக்கு எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆற்றல் செரிவினை குறைத்தல் ஸோ நாளையும் கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே நிகழும் வேலை வாய்ப்பை நீங்கள் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் நடந்தால் அது வந்துட்டு பருவகால வேலைவாய்ப்பு முறை சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் ஓகேவா சி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கும் ஒரு மாநிலம் அதாவது விலைகள் வந்து உயருகின்றன அப்படின்னா அது என்னென்னு கேட்குறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கு பணவீக்கம்ன்றதுதான் சரியான ஆன்சர் பணவீக்கம் பணவாட்டம் இது ரெண்டுமே படிச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் இந்தியாவின் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் அதாவது ஃபினான்ஸ் கமிஷனர் யாருன்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என் கே சிங் இவர் தான் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் இதே மாதிரி பதினாலு பன்னெண்டு இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க அடுத்த கொஷின் பாருங்கள் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் அறிக்கை ரெண்டாயிரத்தி படி இந்தியாவில் எந்த மாநிலம் மனித மேம்பாட்டு அட்டவணை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஆறாவது இடத்தில் உள்ளது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் தான் ஆறாவது இடத்துல இருக்கும் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் அட்டவணைப்படி ஆறாவது இடத்துல இருக்குது ஓகேவா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பொருத்துக பொருட்கள் ஜிஎஸ்டி வச்சு கேட்டிருக்காங்க அதாவது வீட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் தான் ஸோ ஒன்றுக்கு வந்து ஒன்று கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது கம்ப்யூட்டர் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளுக்கு வந்து எவ்வளோ ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் அடுத்து மூணாவது பாருங்கள் மூலதன பொருட்கள் மற்றும் ஆலை இடைநிலை பொருட்கள் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் நாலாவது பாருங்கள் ஆடம்பர பொருட்கள் ஆடம்பர பொருட்களுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் ஸோ அதை நாளையும் மேட்ச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்த கொஷின் பாருங்கள் இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் தான் பிம் ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆதாரத்தில் பயன்பாட்டுக்கு ஸோ இது ஒன்றா கண்டுபிடிச்சாலே மேட்ச் த ஃபாலோயிங் போட்டுடலாம் பிம் ஆப் வந்துட்டு ஆதாரத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அடுத்து ரெண்டாவது சக்தி ஆப்பு இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண் தொழில் முனைவோரின் மேம்பாட்டிற்கானது ஓகேவா ஸோ இது ரெண்டும் மட்டும் கண்டுபிடிச்சாலே மேட்சை ஃபாலோ ஈஸியாக போட்டுடலாம் அடுத்த மூணும் அதை பாருங்கள் சுகந்த் யாத்ரா ஆப் இந்த ஆப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலையை பயன்படுத்துவதை பற்றி தொடர்பானது ஸோ இது மூணையும் மேட்ச் பண்ணிங்கன்னா பி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் கீழே காணப்படும் பொருள்களில் பொருள்கள் மற்றும் சேவை வரியிலிருந்து தவிர்க்கப்பட்ட இரண்டு பொருட்கள் எது இதுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க எது இதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் மற்றும் புகையிலை இது ரெண்டுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி இல்லை ஸோ ஒன் அண்ட் ஃபோர் தான் சரியான ஆப்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து எக்கனாமி அதாவது பொருளியல் கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கொண்டு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ